This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். ஜாலி வா. ஜாலியா? சும்மா அப்படியே லைவ் போலாம்னு என்ன வெட்டியா இருந்த. நான் ஏதோ வீடியோ கால் செஞ்ச அட்டெண்ட்மென்ட்டி. அவ்வளவுதான் போச்சு. இனிமே யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. இனி உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்துருவாங்க பாருங்க. அப்பா அப்புறம் ஏய் நான் லவ் யூ உங்க ரொம்ப பிடிக்கும் அப்படினு ஒருத்தங்க சொல்றாங்க. ஏய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி ஒருத்தர பிடிச்சிருக்காங்க. என்னடா ஏய் பாரு நம்ம 4500 பேர் பாக்குறாங்க. நீங்க வந்த உடனே எல்லாம் 1000 பேர் தான் இருந்தாங்க. நான் சொல்லல தங்கச்சே என்ன ஏதாவது ஷூட்டிங் கிட்டிங் உனக்கு மட்டும் பண்றாங்களா மேக்கப்லாம் போட்டுருக்க? இல்ல நான் உங்களுக்கு தெரியாதா நான் சும்மாவே ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் வீட்ல மாடியில பே ஷூட் பண்ணி. இன்னைக்கு எத்தனை சீன் ஒரு அஞ்சாவது இருக்கும். மக்களே பாத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு ரீல் போடுறதுக்கு நான் நொந்து போய் சாகுறேன். டெய்லி ஷூட்டிங்க்கு வந்து 15 ரீல் தட்டி அதுல 5 எலிமினேட் பண்ணி அந்த ஒரு ரீலுக்கு வந்து நீங்க எவ்வளவு ஒரு வரவேற்பு இருக்கு எனக்கு அப்படி இல்ல இல்ல உங்களுக்கு எல்லாரும் லவ் யூ சொல்றாங்க. ஏ எல்லா லவ் யூ டு எல்லாருக்கும் லவ் யூ டு பாருங்க அண்ணா எவ்வளவு பெரிய மனசு. லவ் யூ டு தான சொன்னே வேற எதுவும் சொல்லலையே. அதான் இப்ப நான் என்ன சொல்ல நீ எது தப்பா சொல்றீங்க உங்களுக்கு பெரிய மனசுன்னு தான் சொன்னேன். அதுல ஒருத்தர் போட்டிருக்காரு பாரு 4500 வந்தோம்னா என்னது எழில அண்ணா நீங்க இல்ல நீங்க வந்த உடனேதான் 4500 டப்புன்னு பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ள 4100க்கு போயிடுச்சு. இதனாலதான் இந்த மாதிரி எதுவும் பேசுறது இல்ல வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. பாரு கம்மியாயிட்டே இருக்கு 4000க்கு வந்துடுச்சு. பாட்டு பாடணும்னா 1000க்கு போய்டும் அப்புறம் என் அக்கவுண்ட் ரிப்போர்ட் பண்ணி அக்கவுண்ட் எல்லாம் போய்டும். நீ பாட்டு பாடு நீ நல்லா பாடுவல பரவாயில்ல பா எப்படியும் அதான் அப்படிதான் இருக்க போகுது பாடு. அப்ப கோல் ஏச்சு நல்லா வருதான்னு பாப்போம். எங்களுக்கா ஒரு பாட்டு பாடு. தவறா இல்லையா? இல்ல தவறு இல்ல பரவாயில்ல பாடு. மேரேஜ் பண்றதுல ஏன் இருங்கலாம் கொஞ்ச நாள் தான் இலில் சந்தோஷமா போய் சொல்றாங்க போய் சொல்றாங்க அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் பிடிக்கும். விஜய் டிவி தோணுது விஜய் டிவில மேரேஜ் பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. விஜய் டிவில கல்யாணம் பண்ணுனா ஹீரோக்கு பேண்ட்ல இருந்து வெள்ளை வேட்டிக்கு மாத்துவாங்க, செக்குடு சட்டை பிளெயின் கலர் சட்டைக்கு மாத்துவாங்க, அப்புறமா தான் வந்து கல்யாணத்துக்கு மாத்துவாங்க. ஐயோ சொந்த சேனலே மிமிக்ரி பண்ணுமா என்ன பண்ணும் சொல்லுங்க பண்ணிடலாம். என்ன 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 வாய்ஸ் பண்ணும் மட்டும் நான் தலை பண்ணேன் அதனால நான் தலை வாய்ஸ் பேச மாட்டேன். எனக்கு தலைவலி அதான் தளபதி வாய்ஸ் பிடிக்கும். தளபதி வாய்ஸ் பேச மாட்டேன். யார் மாதிரி என்ன யாரு என்னடி கேட்ட விஜய் சேதுபதியா தளபதி என்கிட்ட என் காதல விஜய் சேதுபதி. ஐயோ கடவுளே இல்ல ஆக்சுவலி விஜய் சேதுபதி மாதிரிலாம் இந்த நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வாய்ப்பு தேடி ஓடிக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்ப வந்து ஏதாவது உனக்கு தெரியணும் அப்படின்னா என்ன தெரியும்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால ஏதாவது ஒண்ணு தெரியணும் அப்படின்னா எல்லாம் தெரியுதுன்னு சொல்றது. டான்ஸ்னா டான்ஸ் தெரியும், மிமிக்ரினா மிமிக்ரி தெரியும். அதனால என்ன ஆச்சு விஜய் சேதுபதி வாய்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி சும்மாவே காலேஜ்ல பசங்க கிட்ட வந்து பக்கத்துல டைலாக் ஒன்னு எடுத்துக்கிட்டேன். என்னாச்சி எப்படி இருக்கீங்க குமுத ஹாப்பி அண்ணாச்சி இதுதான் டைலாக்கு. இதை வந்து நான் பக்கத்துல இருக்க பசங்க கிட்ட அண்ணாச்சி என்னாச்சி அப்படின்னே சொல்லிட்டு நான் உன் வாய்ஸ்ல தான்டா பேசுறேன் அப்படின்னு ரெண்டு நாளா பேசிட்டே இருந்தேன். தொண்டை ரொம்ப கட்டிடுச்சு
மூணாவது நாள் வந்து தொண்டை கட்டிட்டு அவன் கிட்ட போயிட்டு மேட்ச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வீட்டுல என்ன புடிச்சிட்டு வந்து உள்ள விட்டுட்டா. உங்களுக்கு தங்கச்சினா பிடிக்குமா? ஆமா எனக்கு வந்து தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். அதோ அதுவும் லட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு நிஜமாலே தங்கச்சி எல்லாம் கிடையாதா? சோ நீங்க எல்லாம் நான் எப்பவுமே சொல்றது அதுதான், எனக்கு வந்து தங்கச்சி இந்த தம்பி எல்லாம் வந்து ரொம்ப ஃபிட் ஆயிடுவேன். அவங்க கூட இவ கூட நான் வந்து ஷூட்டிங்ல வந்து ஒரு 15 நாள் கூடயே டெய்லி பாக்குறதா, அதனால இவளை பிடிச்சாலே வந்து ஏதாவது கொட்டிட்டு இவளை பிடிச்சி ஏதாவது வரவாது. நிஜமாலே ஒரு தங்கச்சி இவதான் எனக்கு, நிஜமானே ஒரு தங்கச்சி. நல்லா சொல்லிட்டு இருக்கும் போது முடிய புடிச்சு பிறான்றது எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை. ஆமா எங்க அப்பாவை பத்தி சொல்லி ஆகணுங்க. இந்த விஷயம் வைரல் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ரொம்ப கோவப்பட்டு சொல்றேன் இந்த விஷயத்த. மொட்டை மாடிக்கு போய் ஒரு இடத்துக்கெல்லாம் காலையில காக்கா புறாலாம் உட்காந்துட்டு இருக்கு. இவரு ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்து வீடியோவை ஆன் பண்ணி பாத்தீங்களா, அந்த காக்காக்கு கூட கோபிநாத்த பிடிக்கல அப்படின்னு. மனுஷன் எவன் போனாலும் காக்கா பறந்து போயிடும் அப்படின்னு பார்த்தா காக்காவை மனுஷங்க எவனுக்குமே பிடிக்காது. மனுஷங்களை காக்காக்கு பிடிக்காது, சில மனுஷங்களுக்கு காக்காவை பிடிக்காது. ஏதோ ஒண்ணு எட்டன்னு ஒரு வீடியோவை எங்க அப்பா ஒரு கண்டா கிரியேட் பண்றது. டேடி அங்க நிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரே விஷயம் இல்லடி, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா உங்க எல்லாருக்குமே ஒரே விஷயம் சொல்லுவேன். இங்க நாங்க நினைக்கிறது எல்லாருமே வந்துட்டு ஆக்டர்ஸ், ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு அவ்வளவுதான் இல்லையா நம்ம எல்லாருமே. இங்க வந்து எழில் வந்து இவ்வளவுதான் இருக்கானா, முந்தானியத்துக்கு எங்க அம்மா கிட்ட எதை எதிர்த்து பேசிட்டு ஒரே சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ விசாலா அங்க வந்து நான் இருந்துதான் ஆகணும். அந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்கவுங்களோட ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பர்சனல் திங் இருக்கு. ஸோ வந்து நீங்களும் சீரியஸா எடுத்துட்டு யாரும் அவரை திட்டாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க போய் யாரும் அவரை அக்கௌண்ட்ல போயிட்டு எதுவும் திட்டக்கூடாது. நான் திரும்பியும் திட்டக்கூடாது ஓகேவா, திரும்பியும் சொல்றேன் திட்டாதீங்க ஓகேவா. ஆமா ஓகேவா, எங்க அப்பாவை திட்டாதீங்க, திரும்பியும் சொல்றேன் இந்த மெசேஜ் விஷயத்த கொஞ்சம் ஸ்டாக் கம்மியா இருக்கு மேடம், நீங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் விட்டு பண்ணுங்க ரீல் அப்படின்னு. செல்லியனா எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. கோகிலா கேட்டிருக்காங்க, கோகிலா வந்து செல்லியனா பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல மனிதர், அவரு ஒரு நல்ல உள்ளம். அதாவது எங்க அப்பாக்கும் அவரு எங்க சீரியல்ல பாக்குறீங்க இல்லையா, எங்க அப்பாக்கும் அவருக்கு தான் 10 பொருத்தம் ஒன்னா பொருந்துன்னு வாங்க. அப்பாவை மாதிரியே பையன் அப்படின்னு வாங்கல சீரியல் பொறுத்த வரைக்கும். ஆனா நிஜத்துலயுமே அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரிதான். சோ கைண்ட் ஆஃப் சேம் 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 யா, நம்ம ஏதோ எனக்கு தெரியல. ஆக்சுவலா அண்ணி தான் பாவம். யார பத்தியும் பேசல, நீ செட்ல இருக்கும் போதே யாரு கூடயும் பேச மாட்டேன். அமைதியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பேசிட்டுதானே இருக்கேன். நீ என் கிட்ட மட்டும் தாண்டி பேசுவ. ஐ அம் பொசசிவ் ஆன் யூ, யூ ஆர் மை சிஸ்டர். தேங்க் அண்ணா. அப்பா பத்தி பேசும்போதே தெரியும் லைட்டா, அது கொஞ்சம் லைட்டா தான் ஆகும். சீக்கிரமா லைவ் வரேன். இந்த மாதிரி இப்படி எல்லாம் வந்து லைவ் நான் இது பண்ணல. நான் வந்து நானும் வந்து மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அழகா ஆச்சுலாம் ஒரு இடத்துல மொத்த கேமரா சத்தியமா சொல்றேங்க பாங்க, இந்த கையை இப்படியேதான் வச்சு போன் பேசிட்டு இருக்கேன் ஓகேவா, ட்ரைபாட் மாதிரி. அதனால கை வலிக்கிற
ஒரு நாள் நானும் ட்ரைபாட்லாம் வாங்கி ஃபோன் வச்சுட்டு உங்க கூட வந்து லைவ்ல இன்டராக்ட் பண்றேன். சீக்கிரமா பாக்கி லைஃப் கூட வந்து லைவ் பண்ணுவோம்.